அகரம் இல்லாமல் போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் அதாவது கவாயிது மினன் நிசா, பெண்களில் மூதாட்டிகளாகினவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு மகரம் தேவையில்லை அப்படி என்கின்ற அந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடிப்படை. ஏன்னு சொன்னால் எங்கே ஒரு நஸ் ஒரு செய்தி நம்ம காணலை, சிந்தனை ரீதியாக நியாயப்படுத்தலாம், ஆனால் எங்கே ஒரு செய்தி காணலை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதடைந்த அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஆடை ரீதியான விதிவிலக்குகளை தான் நம்ம காண்றமே ஒழிய மகரம் ரீதியான விதிவிலக்குகள் எதையுமே என்ன செய்யலை நாங்கள் காணலை. அதனால் அவர்களாக இருந்தாலும் ஏன்னா அல்லாஹு தஆலா வல்லாஹி ஐஸ்னா மினல் மஹீத், இவர்கள்லாம் மாதாவிடையிலேருந்து நம்பிக்கை இழந்தார்களோ அவங்களும் 3 மாதம் இதாக இருக்கணும் பண்ணுறாங்களா இதா, அவர்களும் 3 மாதம் இதாக இருக்கணும் என்று சொல்கிறான். இதுவரை மாதாவிடாய் வராத பெண்கள் அவர்களும் 3 மாதம் இதாக இருக்கணும்ன்றான், படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். அப்போ அதனால் இந்த விஷயத்தில் மகரம் இல்லாமல் 65 இல்லை 70 ஆகினாலும் சரி மகரம் இல்லாமல் போகலாம் என்ற அந்த வாதம் அவ்வளோ ஒரு பொருத்தமான வாதம் அல்ல. காரணம் ஹதீத் இல்லை, அவங்களுக்கு வேறு வேறு விஷயங்களை விதிவிலக்கு இருந்தாலும் ஹதீத் இல்லை. இது 60 இங்கே 60 இல்லை, இங்கே வந்து 60 மூதாட்டின்ற சூரத்தே ஈக்காது, மூதாட்டி ஆக்கி என்ன செஞ்சுருவாங்க கூட்டிகிட்டு போகிற லெவலில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், மூதாட்டி அல்ல. ஆனால் ஹஜ்ஜிக்காண்டி யாருமே தன்னை மூதாட்டி என்று சொல்கிறத பொதுவாக மூதாட்டி மாதிரி விரும்ப மாட்டாங்க, ஆனால் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காண்டி மூதாட்டி லிஸ்ட்டை எக்ஸப்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க போகிறாங்க, மகரம் இல்லாமலே மகரத்தை உண்டாக்குறாங்க. விளையிட்டானே மகரம் கொடுத்து போதல், விளையிட்டானே வழி கொடுத்து போதல், எப்படி தான் போகிறாங்களோ தெரியும் வழி கொடுத்து போதல் அப்படி என்ன நடந்துக்கலாம். அப்போ அது பிள மகரம் ஆக்கி இப்படி செய்கிறாங்க, அதே நேரத்தில் வயது போன மூதாட்டி எனத்துக்காண்டி மகரம் இல்லை என்று சொல்கிற வாதமும் பிழையானது மகரத்தோடு தான் போகணும் அப்படி சொல்கிறவங்க வைக்கிற வாதங்கள் தான் வைப்பாங்களே ஒழிய நீங்கள் எப்படி கேளுங்க, ஹதீஸில் அனுமதிக்குதா குர்ஆனில் அனுமதிக்குதா அவ்வளோ அந்த அனுமதி கேட்டனே சரி. எப்படி எப்படியாக இருந்தாலும் குரூப்பாக போகிறதாக இருந்தாலும் மகரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, அது சந்தேகமே இல்லை. ஒரு செய்தியை சொல்லுவாங்க என்ன செய்தி வர சன் ஆலேந்து ஹதர மௌத் வரைக்கும் ஒரு பெண் என்ன செய்வா பாதுகாப்பாக போகின்ற ஒரு காலம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்களா, அப்போ சன் ஆலேந்து ஹதர மௌத் வரைக்கும் பாதுகாப்பான ஒரு காலம் வரும்னா அந்த காலம் என்ன செய்யலாம் வந்தால் நம்ம மகரம் இல்லாமல் போகலாண்டா. அல்லாஹு அலம் சட்டங்கள் சொல்கிற டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன விஷயங்களை வச்சு சட்டமாக சொல்லலாம், எப்போ சொல்லலாம் தெரியுமா, இது சம்மந்தமாக வேறு எந்த செய்தியுமே இல்லைன்னு வைங்களேன், ஒரு பெண் மகரம் இல்லாமல் பிரயாணம் போகக்கூடாது என்ற ஹதீஸ் இல்லைன்னு வைங்க, அது மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி ஆதாரமாக எடுத்தால் பரவாயில்ல. ஒரு பெண் மகரம் இல்லாமல் போகக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுற டைம்லேயும் நீங்கள் மகர ஜிஹாதுக்கு போகிறவரை கட் பண்ணி மகரமாக போங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் அறிவுதலான காலத்தில் நடந்த சேஃப்டியான காலமாதிரி இன்னும் வரலை, அவ்வளோ நிம்மதியான காலமெல்லாம் பாதுகாப்பான காலமெல்லாம் வந்துச்சு, கலீஃபாக்கள் வெட்ட வழியில் நிம்மதியாக தூங்குற காலம் வந்துச்சு, அந்த டைமில் எப்படி எந்த செய்தி நடந்ததாகவும் எதுவும் இல்லை. அதனால் வந்து இந்த செய்தியை மாத்திர சூழ்நாங்க சட்டம் சொல்கிற இடத்துல அது சொல்லலை, ஒரு பெண்ணை சேஃப்டியை சொல்கிற இடத்துல சூழ்நாங்க செஞ்சாங்க அதில் சொன்னாங்க. அதே நேரத்தில் தன்னந்தனியே வந்துட்டு ஒரு பெண் போறாள் என்று சொல்கிற வாசகத்தை வச்சுக்கண்டு மகரம் இல்லாமல் போகலாம் என்ற வாதம் வந்து ஒரு நாள் அவள் எதுக்கு பயப்படுவா, ஓநாய்களுக்கு அதுக்கு தான் பயப்படுவா, பத்தப்படி திருட்டுக்கோ எதுக்கோ பயப்பட மாட்டா என்று சொன்ன இந்த சட்டத்தை வச்சு எடுத்தீங்கன்னா மகரம் என்பது வெறும் பாதுகாப்பு கண்ட லிஸ்ட்டு கொண்டு வந்து சேர்த்துரும், மகரம் என்பது வெறும் பாதுகாப்பு கண்ட லிஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி எடுத்துக்கண்டிங்கன்னு சொன்னா இன்றைக்கு உறவினர்களை விட பாதுகாப்பான உறவினர்கள் அல்லாதவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பிக்கு எடுத்த மாட்டா நம்ம, பாதுகாப்பு தான் ரீசன், அது மட்டும்தான் ரீசன் ஆகிருந்தா உறவினர்களையே உறவினர்கள் அல்லாதவர்கள பாதுகாப்பு உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இராணுவம் இருக்குது விளங்கிட்டானே ஒரு பெரிய சபையோட போறது இருக்குது, இதெல்லாம் ஓகேண்டாகிரும், பெரும் சபையோட போகிறது அதோட போகிறது இவ்வளோ ஓகே நான் ஏன் சேஃப்டி தானே காரணம் என்ற இல்லத்தை ரீசனாக எடுத்த வேண்டாம். அதனால் அந்த ஹதீஸை வச்சு எடுக்க இயலாது, எப்போ எடுக்கலாம் வேறு எந்த செய்தியுமே இல்லைன்னு வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம், எதுக்கு வீடு குடி போகிற சாப்பாடு கூடுமான்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுவோம், ரசூலா உதாரணம் சொன்னாங்களே எனக்கு முன்னே சென்ற எனக்கு உதாரணத்தை சொல்லக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வீடை கட்டி அழகாக கட்டி விருந்து கூப்பிடுறாரு, அந்த வீடுக்கு விருந்து கூப்பிடுறாரு, எல்லோரும் வந்தாங்க, வந்தவங்கெல்லாம் எனக்கு பதில் சொன்னவங்க மறுத்தவங்க பதில் சொல்லாதவங்கன்னு சொன்னாங்க ரசூலாங்க. இந்த உதாரணத்தை வச்சு என்ன செய்கிறோம், வீடு குடி சாப்பாடு ஓகே அப்படின்றோம், இதுக்கு என்ன காரணம், ரசூலா உதாரணம் தான் சொன்னாங்க ஓகேன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு எந்த ஹதீஸும் என்னது இதுக்கு தடையாகவும் முரணாகவும் வரலை. ஆனால் மற்ற இந்த செய்திகளில் தெளிவாக நிறைய வந்திருக்கு போகக்கூடாது என்று, போகக்கூடாத செய்தி எல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கு 10 என்ன தெரியுமா, இப்போ இது சேஃப்டியான காலமாக ஏன் இன்றைக்கு நம்ம ஃப்ளைட்டில் போ சேஃப்டி இப்போ யார் வரைவிலக்கணப்படுத்துறது, சரி சேஃப்டிக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் இறங்குறாரு, வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் ஆள் கடத்தப்படுறாங்க, ஹியூமன் டிராஃபிக் ஏர்போர்ட்டோட எல்லைகளில் தான் நாடுகளுடைய எல்லைகளில் தான் கடத்தப்படுறாங்கன்ற சொல்லுது பொது எல்லைக்கு அதில் தான், அப்போ இட்டு சேஃப்டியான காலமாக இது அண்டுக்குள்ளே சேஃப்டி கூட இன்றைக்கு இல்லை,
இன்றைக்கு நீ ஒரு ஆள் உள்ளுக்கு போனா மத்தர் வெளியே நின்று தான் பார்க்கணும், கண்ணாடியில இருந்து போற 100 டிக்கெட் கொடுத்து எல்லையில பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அங்கெல்லாம் என்ன நடந்தாலும் அங்கதான் கைட், இது சேஃப்டியான காலமா, இது சேஃப்டி அடிக்கிறாங்க. சேஃப்டியான காலத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த சேஃப்டியான காலமா இது. இன்றைக்கு வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு நடக்கிற அநியாயமெல்லாம் எடுத்து பார்த்து சேஃப்டி என்று சொல்லலாமா? ஏர்போர்ட்டுக்கு போன போற நடக்கிற அநியாயங்களை எடுத்து பார்த்து சேஃப்டியான காலம் என்று சொல்லலாமா? இப்படி ஒரு அநியாயம் போன நூற்றாண்டில் இருந்திருக்குமா? சேஃப்டியான காலம் என்று கொடுத்துக்கிறான். அதனால இது என்ன முதலாவது பிழை, சேஃப்டியை வரைவிலக்கணப்படுத்துகிற இந்த மெத்தடும் பிழையிடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்.